ஹாய் எவ்ரிவன், தமிழக அரசு அரியர் மாணவர்களுக்கு என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க? இந்த அறிவிப்பு எந்தெந்த கல்லூரி மாணவர்களுக்கு பொருந்தும்? இதில் எத்தனை லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பெற போகிறாங்க? இந்த அறிவிப்புனால மாணவர்களுடைய தரம் உயருமா, யூனிவர்சிட்டியோட தரம் உயருமா அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழகத்தில் அரியர் மாணவர்கள் பணம் செலுத்தியிருந்தால் ஆல் பாஸ் அப்படிங்கிற அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க. இந்த அரசாணையை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இந்த கேஸுக்கு கோர்ட் என்ன முடிவு சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோர்ட்ல இருந்து அதிரடியா தீர்ப்பு கொடுத்தாங்க. மாணவர்களுக்கு தேர்வு நடத்தாமல் தேர்ச்சி என்ற அறிவிப்பை வந்து வெளியிடக்கூடாது அப்படிங்கறத வந்து தீர்ப்பா கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம தேர்வு நடத்தாத மாணவர்களுக்கு தேர்வு நடத்தி அவர்களுக்கு பாஸ் என்பதை வழங்க வேண்டும் அப்படிங்கறத வலியுறுத்தியிருந்தாங்க. இதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து ஓபன் புக் எக்ஸாம், அதாவது ஆன்லைன் எக்ஸாம், அதுல ஓபன் புக் எக்ஸாம் அப்படிங்கிற பேட்டர்ன்ல எல்லாத்துக்கும் கண்டக்ட் பண்ணாங்க. இதுல மெட்ராஸ் யூனிவர்சிட்டி உட்பட நிறைய யூனிவர்சிட்டி வந்து ஓபன் புக் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. குறிப்பா பெரியார் யூனிவர்சிட்டி போன்ற யூனிவர்சிட்டிகள் வந்து எக்ஸாமே நடத்தல, இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் வரவுட்டி நடத்திக்கிறோம் அப்படிங்கறத மாதிரி தள்ளி வச்சிட்டாங்க. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி மல்டி சாய்ஸ் குவஸ்டின் பேட்டர்ன்ல ஆன்லைன்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. இதற்குனே பிரத்யேகமா ஒரு சாப்ட்வேர் ரெடி பண்ணி மாணவர்கள் எந்த முறைகேட்டிலையும் ஈடுபடாதவாறு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட குளறுபடிகள் வந்து இருந்தது. ஏன்னா மாணவர்கள் தேர்வு எழுதுவது முதல் இருந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆனது வரை ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்தது. இதுல குறிப்பா இப்ப ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது 4 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆனது, 1 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல வித்துகள் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வந்துருச்சு. அதாவது தேர்வு முடிவுகள் அறிவிக்காம நிறுத்தி வச்சுட்டாங்க. 1 லட்சம் மாணவர்கள் வந்து தேர்வியில வந்து தோல்வி அடைந்துட்டாங்க அப்படிங்கிற அறிவிப்பையும் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இதனால பல்வேறு தரப்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கம் சார்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட மனு கொடுத்திருந்தாங்க. அந்த மனுவை வந்து பரிசீலனை செய்து முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து பின்னர் இப்ப முடிவை வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா மாணவர்களும் அந்த நவம்பர் டிசம்பர் 2020 எழுதின தேர்வை திரும்பவும் எழுதலாம். இந்த மாதிரி எழுதக்கூடிய பேட்டர்ன் வந்து ஓபன் புக் டெஸ்ட் தான். அண்ணா யூனிவர்சிட்டி ஆல்ரெடி கண்டக்ட் பண்ண மல்டி சாய்ஸ் பேட்டர்ன் கிடையாது, ஓபன் புக் மெத்தட்ல நீங்க எக்ஸாமை வந்து எழுதிக்கலாம். இந்த தேர்வு உங்களுக்கு 3 மணி நேரம் கண்டக்ட் செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த தேர்வுக்கு மாணவர்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த செமஸ்டருடைய தேர்வு தான் திரும்பவும் கண்டக்ட் பண்ண போறாங்க. அதனால திரும்ப எந்த விதமான தேர்வு கட்டணமும் செலுத்த வேண்டாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதை விட குறிப்பா இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு சில மாணவர்கள் வந்து 5 பாடம் எழுதி அதுல 3 பாடம் தேர்ச்சி அடைந்து 2 பாடம் மட்டும் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த 3 படத்தையும் நீங்க எழுதி கிரேடு ஸ்கோர் பண்றேன்னா ஸ்கோர் பண்ணலாம். இல்ல எனக்கு அந்த 3 படத்துடைய ஸ்கோர் வந்து போதும், நான் இந்த மீதி 2 மட்டும் எழுதிக்கிறேன் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 2 மட்டும் எழுதிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனையும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்புனால மாணவர்கள் வந்து தங்களுக்கு அதிக மதிப்பெண் வேணும் அப்படின்னா திரும்பவும் எக்ஸாம் எழுதிக்கலாம். இல்ல எனக்கு போதும் அப்படின்னா நீங்க எந்த பாடத்துல தோல்வி அடைஞ்சிருக்கீங்களோ அதை மட்டும் எழுதிக்கலாம். இந்த அறிவிப்பு மாணவர்கள் மத்தியில் பெரிதும் வரவேற்கப்பட்டிருக்கு.